العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فسبحانك مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் பெயர் நாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலாக வந்துவித்த கண்மணி முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழர்கள் மற்றும் அவர்களை நேசித்து வாழக்கூடிய எல்லா மூமின்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் புனிதமான ஒரு அவையிலே அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவருடைய வழிநடந்த அவுலியாக்களையும் நேசிக்கக்கூடிய, விசேஷமாக சையீதுனா குத்புல் ஹிந்த் ஹாஜா முயினுத்தீன் அல் ஜிஸ்தி ரஹிமஹுல்லா அன்னவர்களையும் ஞாபகப்படுத்தினவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு மூஜிசா என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை கொடுத்தார். மூஜிசா என்று சொன்னால் வலமையில் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நடப்பித்து காண்பிப்பது. அதுக்கு முன்னால் அது போன்ற ஒன்றை யாரும் நடத்தியிருக்கவும் கூடாது, அதுக்கு பின்னாலையும் யாருக்கும் அது போல ஒன்றை செய்யவும் இயலாது. இதுக்கு பேர் மூஜிசா. உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை, இதுக்கு பிறகும் யாருக்கும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்தன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு புதிய படைப்பு. இதுக்கு முன்னால் உள்ளவங்க நாம் கண்டதெல்லாம் ஒரு வகையான படைப்பு. ஒரு புதிய ஒரு படைப்பு, யாரும் காணாத ஒரு படைப்பை நீங்கள் காணணும் என்று சொன்னால் அது மூஜிசாவாக வெளியேறும். அது நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலமாக அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறான். அதே போல தான் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பின்னால் அந்த மொஜிசாவை கராமத்தின்ற பெயரில் அல்லாஹு தஆலா அவனுடைய நேசர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறான். அது நபி ரசூல் என்று வரும்போது அதுக்கு பேர் மொஜிசா. வலிமார்கள் ஔலியாக்கள் அவர்கள் மூலமாக நடக்கும்போது அதற்கு பெயர் கராமாத்து. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். உலமாக்கள்னா நாங்கள் நினச்சிடப்படாது, மதரசாவில் போய் ஓயிட்டு வந்த அவங்களுக்கு மட்டும்தான். அங்கே நபிமார்களோட வாரிசு என்று சொல்லப்பட்டவர்கள் தண்ட இல்மை கொண்டு தக்குவாவுடைய பேணி செய்த இல்மை கொண்டு அமல் செய்து அதுக்கு பின்னால் அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுப்பதாக குர்ஆன் சொல்கிறது. வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொங்கோ, வயு அல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். ஒரு ஷேக் கொண்டிருந்தாங்க, ஷேகல் கைலானி ரஹிமஹுல்லான்னு சொல்லப்படக்கூடியவங்க. இன்னொரு ரிவாயத்தில், இன்னொரு வரலாற்றில் வருது ஷேபானு ராயின்னு சொல்லி. இவங்க என்ன செஞ்சாங்க என்றால், பெரிய ஒரு ஷேகுமார்கள்ட்ட அல்லது மதரசாக்கள்ல யூனிவர்சிட்டியில் படித்தவத்தரல்ல, ஆனால் நல்ல தொலைபியத்தை கொடுக்குறாரு மக்களை வச்சுக்கொண்டு. சில படித்த அறிஞர்கள், ஒரு இமாம் பார்த்தாரு, இவர் என்ன பெருசாக ஒன்றும் படித்தும் இல்லை, பெரிய கிதாபுகளும் இவர்கிட்ட இல்லை, இவரை எப்படி மக்களுக்கு போதனை செய்வார்? ஒரே அவரை கிட்டால போனதே பார்த்து அவரை சிரிச்சிட்டு, லா இத்தஹிதில்லாஹு வலியன் ஜாஹிலா, படிச்சாதவன் அல்லாஹ் வலியாக எடுக்க மாட்டான்னு நக்கல் அடிப்பாரான். எல்ம படிக்காதவன் எப்படி வலியாக்குவான் அல்லா, நக்கல் அடிப்பானான். இவர் ஒரே கேட்டு சும்மிக்கிறாரு. ஒரு நாள் இந்த இமாம் வர்றாரு, வந்து அவட்ட மஜ்லிஸில் பெரிய தப்சீருடைய வகுப்பு நடக்கிறது, நடத்திட்டு போகக்கொள்ள சொல்கிறாரு. இந்த ஷேகை பார்த்து அல்லாஹ் வந்து ஜாஹிலா வந்து வலியாக எடுக்க மாட்டான். ஷேகுக்கு சூடாகிட்டு சொன்னாரு, அந்த ஷேக் அவரை பார்த்து சொன்னாரு, தன் பெண்ணை தன்னுடைய முதுகிலே சுமக்கக்கூடியவனே, அல்லாஹ் ஒருவனை வலியாக எடுத்துக்கொள்ள நாடிட்டால் கற்றுக் கொடுத்துத்தான் வலியாக்குவான், அவன் கற்றுக் கொடுப்பான்.
அல்லாஹ் ஜாகில வழியாக எடுக்க மாட்டான் என்பது உண்மைத்தான். ஆனால் அல்லாஹ் ஒருவரை வழியாக நாடிவிட்டால் அவன் கற்றுக் கொடுத்து வழியாக்குவான். அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதாக குர்ஆன் சொல்லுது. நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொங்கோ, அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். இதை வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இல்மை யார் பெற்றாங்களோ அவங்க நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்கள்ட்ட மொஜிசாக்கள் வெளியாகும், அவங்கள்ட்ட கராமாத்துகள் வெளியாகும். நபிமார்கள் தன்னுடைய நுபுவத்தை நிரூபிப்பதற்காக, தான் நபி ரசூல் என்பதை நிரூபிப்பதற்காக அதை வெளிப்படுத்துவார்கள். அவுலியாக்கள் அதை வெளிப்படுத்துவதற்கு மிச்சம் வெக்கப்படுவாங்க, காட்டிக்கொள்ள மாட்டாங்க. தன்னுடைய முரீதை சக்திப்படுத்துவதற்காக, தன்னுடைய விலாயத்தை நிரூபிப்பதற்காக சில கட்டங்கள்ல அவங்க வெளிப்படுத்துவாங்க. இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக ஒன்றுக்கு ஆதாரம் நேரடியாக இருக்கும், அவருடைய நேசர்களுக்கு இறை நேசர்களுக்கு அதிலிருந்து சில கொப்பீஸுகள் கிடைக்கும். இப்படி நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நாம் எல்லாம் அல்லாஹ்வை கண்டது கிடையாது, எங்களை யாராவது கண்டிக்கிறோமா? ஆனால் நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். சாட்சி சொல்கிறேன்னு சொன்னால் ஐ விட்னஸ் இருக்கணும், உன்னை கண்ணால் கண்டிருக்கணும், அல்லது விஷயம் நடக்கிற இடத்துல தானே அவர் இருக்கணும். நாங்கள் காணல, அல்லாஹ்வை நாங்கள் காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜில் போய் பார்த்தாங்க, அப்போது கூட நாங்கள் கிட்ட நிற்கல. ஆனால் கண்டது போல சாட்சி சொல்ற, ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, நாங்கள் நம்புறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருந்தா போதும், ஹதீதெல்லாம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் தந்தாங்க, போயிட்டாங்க, மெசஞ்சர் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க, அல்லாஹ் மட்டும்தான் நாங்கள் அல்லாஹ் சொன்னா தான் கேட்டுக்கொள்வோம். அந்த அல்லாஹ்வை காட்டி கொடுப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாட்டி யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தான் பார்த்துட்டு வந்து சொன்னவங்க, அவங்க தான் பேசிட்டு வந்து சொன்னவங்க. அதனால் அல்லாஹுவை அறிவதாக இருந்தாலும் அட வாசல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போடும் என்றால் அவங்க தான் மதீனா இல்முடைய பட்டினம், அதாவது சிட்டி ஆஃப் நாலேஜ். அட வாசல் செய்தா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. எதை சொல்ல வரேன்டா, நிறைய பேர் கேட்குறாங்க, ரசூலுல்லாண்டா யார்? இந்த இடத்துல தான் சிலருக்கு தவறியும் போகிறாங்க, சிலருக்க ஹயரான், அவங்களை எங்கே நிற்கிறன்னு தெரியா, எப்படி ஈமான் கொள்றன்னு தெரியா. அல்லாஹ் குர்ஆனில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மூன்று வேடுகளை கொண்டு சொல்கிறான். அவங்க யார்? முதலாவது அவங்கள பற்றி உலகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுது, நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கோ, அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல மனுஷர். குர்ஆன் சொல்லுது, நான் உங்களை போல மனுஷர். உங்களை போல மனுஷன் என்ன ஈமான் கொள்ளணும், மனுஷன் இல்லைன்னா குர்ஆனுக்கு மாத்தமாயிடும். நான் உங்களை போல மனுஷர். அதனால தான் உலகத்தில் வாழும் போது சாப்பிட்டாங்க, தண்ணி குடித்தாங்க, கல்யாணம் முடித்தாங்க, பிள்ளைகள் பெற்றாங்க, வாழ்ந்தாங்க, மரணித்தாங்க. மனிதர் மனிதர் மட்டுமன்று நீங்கள் நம்பினால் ஈமானில் கோளாறு ஆகிரும். அல்லாஹ் இன்னொன்று சொல்கிறார், யா ஐயுஹன் நபியூ, நபியே. அல்லாஹ் கூப்பிடுறா, இவங்க நபியும் கூடிப்ப, மனுஷன் மட்டுமல்ல நபியும். நபி என்றால் ப்ரொஃபட்டர் நாங்கள் சொல்லுவோம். ப்ரொஃபட்டர்னா யார்? தமிழில் சொல்லணும்னு சொன்னால் அல்லாஹுடைய, அதாவது நபி என்ற அரபில் நாளைக்கு முற்காலங்களில் வரப்போகிற செய்தியை சொல்கிறவர், இவர் தான் நபி. தீர்க்கதரிசி, தமிழில் சொல்லணும்னா தீர்க்கதரிசி. அவங்க தான் வந்து சொன்னாங்க, சொர்க்கம் இருக்குது நம்புங்க, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு மறைஞ்சிக்கிற ஒரு விஷயம், நாளை மறுமை வரப்போகுது, தஜ்ஜால் வருவான், எல்லாம் ஈமான் கொள்ளணும், இல்லாட்டி எங்களுக்கு மௌத்து வரும், கபூரில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், சிராத்துல் முஸ்தகீம் இருக்குது. நபி மறைவான செய்தி எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இதையும் நம்பணும். ஒருத்தர் சொல்கிறாரு, நபி எங்களுக்கு மறைவான செய்தி தெரியாண்டா அவன் நபி என்று ஈமான் கொள்ளலை, அவன் சும்மா மனுஷன் மட்டும்தான் ஈமான் கொண்டேன். மனுஷன் என்று ஈமான் கொண்டதுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, அபூஜகல் கூட நம்பி இருந்தவங்க மனுஷன் என்று சொல்லி. அபூஜகல்கிட்ட பார்வை எப்படி இருந்துச்சு, மக்கத்து காபிலருடைய பார்வை, இவங்க ஆமினா அப்துல்லா என்று சொல்லக்கூடிய தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு புள்ள. அப்படித்தான் நாங்கள் நினச்சிக்கொண்டிருந்தோம், எங்களுக்கும் அபூஜகலுக்கும் வித்தியாசம் இல்லை போயிடும்.
மோமின்க இல்ல அவங்க நபியும் கூட. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உத்தர பார்த்து கல்யாணம் முடிச்சாரு, நேத்துராவு கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சிட்டாரு, குளிக்கவும் இல்லை, சபால ஏந்திருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வாளை தூக்கி கொண்டு போங்க, வாளுக்கு கீழால சொர்க்கம் இருக்குது. யாரும் சொல்ல, வாளுக்கு கீழே சொர்க்கம், அப்படி என்றால் வாழை தூக்கி யுத்தத்துக்கு போங்க, நீங்க மூத்தானால் ஒரு ஜ கேள்வி கிடக்கும் இல்லை, இப்பே சொர்க்கம் போயிருவீங்க. கையில் அவட கிராப்ஸ் இருக்குது, யாரும் சொல்ல, இந்த பத்து கிராப்ஸ் தின்ற நேரம் எனக்கு மிச்சம், லேட்டாகுது போல இருக்கு சொர்க்கம் போதுக்கு. தூக்கி வீசிட்டு போனாரு, யுத்தம் செஞ்சாரு, மூத்தாயிட்டாரு, ஷஹாதத் செய்யப்பட்டார். சொல்லலாம் சொல்றாங்க, அவரை பார்த்து சிரிக்கிறாங்க சஹாபாக்கு, அழுகிற அல்லாவுடைய தூதர் சிரிக்கிறாங்க. ஏன் யார் சொல்லா சிரிக்கிறீங்க, மனுஷன் நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சு இன்னும் குளிச்சும் இல்லை, மலக்குமார்கள் அவரை குளிப்பாட்டுவதை நான் காண்கிறேன் என்றாங்க. தண்ட மனைவி கல்யாணம் முடிச்சு ஒரு நாள் தான் இந்த ஒரு ஜாய் நம்பல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொர்க்கமே கண்டு, எப்படி நம்பிக்கை? இதான் ஈமான். இது நபி இன்னும் நிறைய சொல்லலாம் நபிக்கு, யா ஐயுஹன் நபியு என்று சொல்லக்கூடிய குர்ஆனில் தொடங்கக்கூடிய ஆயத்த எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, வித்தியாசமான ஒரு செய்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். அது மனுஷ தன்மையை விட மாற்றமான ஒரு செய்தி அதில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சொல்லவா, நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம், எந்த டிஃபரன்ட், நபி என்றா யாரு, ரசூல் என்றா யாரு, நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? நபி என்பவர் மனிதராக இருந்து கொண்டு மனித பண்புகளை எல்லாம் துறந்து மனிதனுடைய ஸ்பெஷலிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மேல் நோக்கி செல்வார், அவர் தன் ரப்பின் பக்கம் நெருங்கி கொண்டே போவார். எந்த அளவுக்கென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில், இன்னலி லஸாஅ, எனக்கு ஒரு டைம் இருக்குது, லா யஸாஉனி ஃபீஹி இல்லா ரப்பி, அந்த டைமில் எனக்கு ஏன ரப்பை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அந்த ஏன டைமுக்கு எனக்கு செட் ஆகிற என ரப்பு மட்டும்தான் என்றாங்க, வேற ஒன்றும் எனக்கு செட் ஆகாது என்றால் எனக்கு வேற ஒன்றுமே விளங்காது, என ரப்பு மட்டும்தான் எனக்கு. இது நுபுவத்துடைய உச்சகட்டத்தை அவங்க சொல்லுவாங்க. அப்ப மனித பண்புகள் இருந்து மனிதனுடைய தொடர்பை விட்டு ஒதுங்குவாங்க. ஹிரா குகையில போய் நின்றது, தனித்திருந்தது, திடீரென்று செல்லலாசம் இல்லா போயிடுவாங்க, சாபாக தேடி திரிவாங்க. இதெல்லாம் மனிதனை விட்டு ஓரமாகிறது, ஓரமாகி ரப்புடைய நெருக்கத்தை அடைவது. இது நுபுவத்து. ரிசாலத்து என்றால் அப்படி போனவரை அல்லாஹ் சொல்லுவான், மக்களுக்கு போய் நீங்க நேர்வழி காட்டுங்க, திரும்பி கீழே வாரது, மேலே போனால் திரும்பி கீழே வார. அதனால ரசூல்மார் கொஞ்சம், நபிமார் கூட. ரசூல்மார் 313 தான், நபிமார் 124,000 பேர். ஏன்னா உயர போறதான எல்லாரும் விரும்புவாங்க. எங்களோட ஒத்த ரூகு ஆலமுல் அருவாகலேருந்து, உயரத்துலேருந்து வந்தது, சொர்க்கத்துலேருந்து வந்தது. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்பெக்டை பார்க்குறேன், நாங்கள் கொஞ்சம் உயர்வடையை பார்க்குறேன். எங்களோட மனசு கேட்கும், நாலு இடத்துல ஈந்தால் நான் தான் பெஸ்ட்டாக ஈக்குவல்மெண்ட் நினைக்கிறேன். அது எங்களோட ரூகுட நேச்சர். அப்போ உயரத்துக்கு போகிறத எல்லாம் விரும்பும், கீழுக்கு வாரினா அல்லாட கட்டளையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு கீழே வருவாங்க. வந்து அவங்க எதை விரும்பலையோ அதை திரும்பி வாழ்வாங்க, மக்களோட சேர்ந்து கொண்டு அவங்களுக்கு நேர்வழி காட்டிக்கொண்டு இருப்பாங்க. அப்போ எல்லா ரசூலும் நபி, எல்லா நபியும் ரசூல் அல்ல, எல்லா ரசூலும் நபி. நுபுவத்தை அடைஞ்சிட்டு கீழே வர்றாங்க, நுபுவத்தில் எந்த குறையும் இல்லாமல் ரிசாலத்தை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அந்த பவர் எல்லாருக்கும் இல்லை. அதனால ரசூல் மாறு சிறந்தவங்க நபிமாரை விட. மேலே போய் அதே அந்தஸ்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் கீழே வந்து மற்ற வேலையை செஞ்சுட்டு நபி அப்படி இல்லை, இதெல்லாம் மேலாது அங்கே போய் அல்லாஹோட மட்டும் என்று கொள்வது, இது நபி. அதனால நபிக்கு சரியத்து கிடையாது. நபி வந்து புதிய சரியத்தை கொண்டு வர மாட்டார். ஏற்கனவே சொன்ன ஒரு ரசூலுடைய சரியத்தை செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் ரசூல் அங்கே போய் அல்லாட்ட பேசி கொண்டிருந்து புதிய ஒரு சரியத்தை எடுத்துட்டு வருவாங்க. இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் நபி என்னும் ஈமான் கொள்ளணும். அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுடைய முஷாஹதால இருக்கக்கூடியவங்க. அதனாலதான் நபி என்று வரக்கூடிய ஹதீதுகளை குர்ஆனுடைய வசனங்களை தேடி பாருங்க, வித்தியாசமான சில அற்புதமான கருத்துக்களை பிரதிபலிச்சு கொடுங்க. இன்னொன்றைக்கு ரசூல், குர்ஆன் சொல்லுது ஆலிமுல் கைப், மறைவான விஷயங்களை அறிந்தவன் அல்லாஹு தான். லா யுதுஹிரு அலா கைபிஹி அஹதா, அதை யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டான், வெளிப்படுத்த மாட்டான். இல்லா மின் ரசூலின், இல்லா மனிர்தலா மின் ரசூலின், அவன் பொருந்திக் கொண்ட ரசூலுக்கு தவிர, ரசூலுக்கு சொல்லிக் கொடுப்பான்.
மறைவானத்தை அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான், ரசூலுக்கு மட்டும் காட்டி கொடுப்பான். அல்லாஹ்வால பொருந்தி கொள்ளப்பட்ட ரசூல், அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேர் நபி ரசூலும் முர்த்ததா. அல்லாஹ்வால பொருந்தி கொள்ளப்பட்ட ரசூல் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இதை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜ் போகிறாங்க. மீராஜ் போகும்போது முதலாவது இஸ்ரா இராவளி பிரயாணம், மக்காவிலிருந்து எங்க போறாங்க, பைத்துல் முக்கத்தசக்கு. இது போற வழியில ரோட்ல மக்கள் போறதை காண்றாங்க, ஒரு கூட்டம் வாரத்தை காண்றாங்க, அங்க போய் என்ன பள்ளியில சேர்றாங்க, தொழுகை நடத்துறாங்க. இதெல்லாம் அவங்களோட பஷரியத்து, அவங்களோட மனித பண்புக்குள்ளதான் இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க மனிதராக இருந்து கொண்டு என்ன அங்கே போனத்தோடு அடுத்த நபிமார்கள் அவங்கள வரவேற்கிறது, மூசா அலை இஸ்லாம் கபரில் தொழுது கொண்டிருந்தது நான் கண்டன்றது, இந்த பிரயாணம் அவங்களோட பஷரியத்தை சொல்லி கொண்டு இருக்குது. அதுக்கு பிறகு பைத்துல் முக்கத்தஸிலிருந்து அவங்க மேராஜ் முதல் வானம் போனது, மேராஜுக்கு போனது. அது எப்படி போனது, ஒரு செகண்டில் வானம் ஏழு வானத்தை சுற்றி பார்த்துட்டு வாரண்டால். அங்கிட்டு வந்து பஷரியத்தால் இயலாது, மனுஷனால் அக்கங்களை போக இயலாது. அவங்க மனுஷனை மட்டுமல்ல, அவங்க மலக்குகளையும் மிஞ்சியவங்க, மலக்குக்கு வந்து போக இயலும்னு சொன்னால் மலக்கையும் மிஞ்சியவர்கள் தான் நபிமார்கள். அவங்க அங்கிட்டு மலக்கானியத்துடைய சக்திகளையும் தாண்டாங்க. மலக்குகளுக்கு எங்கெல்லாம் போயிருமோ அங்கெல்லாம் போகிறாங்க, மலக்குடைய அந்தஸ்தையும் தாண்டாங்க. மலக்கு போகிற இடம் ஏழாவான வரைக்கும் போகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே கூட்டிகிட்டு போகிறாங்க. சிதரத்துல் முன்தகாவை வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்வாங்குறாங்க, எஸ்கேப் ஆகிறாங்க. ஏ ஜிப்ரீல் யார் சொல்லலாம், இதுக்கங்களை ஒரு காலடி அடித்து வச்சா நான் கரைஞ்சி போயிடுவேன். அப்போ நோமலான சாதாரணமான மலக்குகள், அவங்களில் உயர்வான மலக்குகள், அதுலேயும் பத்து பேர்கள் ஒரு அந்தஸ்து இஸ்லாம் சொல்லுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆக ஹெட்டு, அவங்களுக்கும் போயிடலாம் அதுக்கங்களை. அப்போ உலகத்தில் இருந்து பஷரியத்து மனித பண்போடு அதுக்கங்களை போக்கல, மலக்குடைய பண்பையும் தாண்டி போகிறாங்க. சிதரத்துல் முன்தகாக்கங்களை யார், சிதரத்துல் முன்தகாக்கு அங்கே முஹிப்புன் வ மஹ்பூபுன் வமா தம்ம சாலிசுன், நேசிக்கக்கூடிய ரசூலுல்லாவும் அவங்களால் நேசிக்கப்பட்ட அல்லாவும் மட்டும்தான். இதுக்கங்களை எந்த படைப்புக்கும் போயிடாது. ரஃப்ரஃப்னு சொல்லப்பட்டுச்சு, ரஃப்ரஃபும் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு சிதரத்துல் முன்தகாவும் தாண்டிட்டு அதுக்கங்களை என்ன படைப்புன்னு சொல்லதுக்கு பேர் சொல்லதுக்கு ஒன்று மீக்கல்லாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போய் அல்லாவோட பேசிட்டிருக்கிறாங்க. அல்லாஹோட பாஷைய கேட்குறேன்னா எப்படி இருக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் அல்லாஹோட பேசினவங்க, இவங்க நினைக்கிறாங்க அல்லாஹோட பேசிக்கொண்டிருக்கும் போது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து தந்திருக்கிறான், அல்லாஹோட பேச்சை கேட்கக்கூடிய சக்தி தந்திருக்கிறானே. அல்லாஹ் உடனே சொன்னா, மூசா மிச்சம் பெருமையாக நினைக்குவானா, நீங்கள் என்னோட பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் 70,000 ஒளியிலான திரை இருக்குது, 70,000 கேட்டனுக்கு பின்னால் இது கூட நீங்கள் என்னோட பேசுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய் பேசினாங்க. அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவங்களோட இந்த புறக்கண்ணாலேயே அல்லாஹை பார்த்தாங்க. அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்தான், அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துனியாவில் கேட்டாங்க, யா அல்லாஹ் ஒன்றை நான் பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா, இன்னக்கிழன் தரா, நீ உனக்கு என்ன பார்க்கலாது, உனக்கு என்ன பார்க்கலாது சொன்னாங்க. திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரஃபாக கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒன்று பார்க்கணும். சரி பாருங்க, தூர்சீனா மலையை காட்டினான் அல்லாஹ், ஏன்னு தஜல்லியாத வெளிப்படுத்துகிறேன், நீங்கள் மலை அப்படியே இருந்தால் என்னை கண்டுகொள்வீங்க. பலம்மா தஜல்லா குரான் சொல்லுது, அல்லாஹுடைய தஜல்லியாத்தில் ஒரு கீறு தான் வந்துச்சு, ஊசிட சில்லால ஒரு வெளிச்சம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அப்படித்தான் வந்துச்சு. ஹர்ர மூசா சயகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, மலை தூளாகிட்டு எலும்பின போகிறதுவாக, யா அல்லாஹ் எனக்கு தகுதி இல்லாத கேட்டுட்ட மன்னிச்சுக்கோ, எனக்கு தகுதி இல்லாத கேட்டுட்ட என்ன மன்னிச்சுக்கோ. இன்னொரு வகையில் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்ல எத்தீம்ட சொத்துக்களை தின்றாதீங்க, எத்தீம்ட சொத்துக்களை எடுத்து தின்றாதீங்க. யார் எத்தீம்ட சொத்துக்களை தின்னியோ அவன் சாப்பாட்டை எல்லாம் வாயில் போட்டு நெருப்பை தான் போடுறான்னு சொல்லுவான். எத்தீமன்ட்டு பொதுவாக சொல்லப்பட செய்தியாது, ஆனால் உண்மையான எத்தீமன்ட்டு குர்ஆனில் சொல்லப்பட்டது யாரு, அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா, நபியே உங்களை யதீமாக கண்டு அவன் உங்களை அரவணைக்கவில்லையா. குர்ஆனில் சொல்லப்பட்ட நிரூபிக்கப்பட்ட யதீம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், அவங்களோட சொத்தை தின்னேலுமா,
மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க அவங்களோட சொத்து தின்னத்துக்கு யாரெல்லாம் ஒன்றை பார்க்கணுமெண்ட் அது ரசூலுல்லாஹ்வுக்குரியது. அப்போ யத்தீமின் சொத்தை எப்படி தின்னணும்? குர்ஆன் சொல்லுது வலா தஅக்குலு அம்வாலல் யத்தாமா இல்லா பில் மஅரூஃப். அப்படி யத்தீமின் சொத்தை தின்றண்டா அவங்களோட மனோ திருப்தி படிக்கு அவங்கள்ட்ட கேட்டு தான் தின்னணும். சும்மா தின்னது கேளாது, அவங்களோட பொருத்தத்தோட தின்னணும். அவங்க தந்தா தின்னுங்க. மூசா தான் கேட்டாங்க, அல்லாஹ் சொன்னா யத்தீமின் சொத்து ரசூலுல்லாஹ்வுடைய என்ன பாக்கியம் அது. அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க தான், ஆனால் கொடுக்கணுமே. அதனால தான் அவரை கொண்டு ஏழா வானத்தில் வச்சான். மீராஜ் போகும்போது போய் ஏழா வானத்தில் நில்லுங்க, நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கொண்டாந்து தருவார். சில சில மீராஜ் போகிறாங்க, போய் அல்லாஹுடைய தரிசனை, அல்லாஹுடைய அவனுடைய காட்சி, அவனுடைய செவி, அவனுடைய சத்தம் எல்லாம் கேட்டு பார்த்துட்டு நிரப்பத்தோட வராங்க. அல்லாஹ் சொல்கிறா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நாங்கள் நிப்பாட்டுறாங்க ஏழா வானத்தில். யார் சொல்லலாம் என்ன தந்தான்? அல்லாஹ் டெஸ்டுக்கே செல்லிடலாம் தானே, 50 தந்தா 5 கொண்டு வாங்க உண்டு அப்படி சொல்லலை. இவர் பேத்து பேத்து வரட்டும், அவர் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு தரட்டும், அவன் மூஞ்சில் நான் காணணும் அந்த பவரை. இதுதான் சாப்பாட்டை வந்து கேட்டு தின்னணுமன்றது அந்தந்த ஆட்கள்கிட்ட. அல்லாஹ் எப்படி வைக்கிறான்? ஏழா வானத்தில் மேராஜில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாம் வானம் படிக்கிறோம் தானே, அதில் வருது. ரெண்டாம் வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூணாம் வானத்தில் 21, நாலாம் வானத்தில் நாலாம் வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சுட்டா முடிஞ்ச இல்லை, அவர் கொடுக்க ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது அங்கே வச்சுக்கிறார். நல்லா அங்கே எத்தையும் கொண்டு வருவார். நீங்கள் கேட்டீங்களே துனியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போயிட்டு ஏழாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. அல்லாஹ் என்ன தந்தா? 50 வக்து தொழுகை தந்தா. குறைச்சிட்டு வாங்க, கஷ்டம் ஒரு உம்மது தாங்க மாட்டாங்க. சூஃபியாக சொல்கிறாங்க, ஒரே அடிக்கு சொல்லி அனுப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அல்லாவோட பேசிட்டு பேசிட்டு அவங்க வார ஃபஸ்ட் லுக் எனக்கு மேலாம் படணும். மூசா நினைக்கிறாங்க இந்த அல்லாஹுடைய தூதர் மூலமாகத்தான் அல்லாஹ் காணலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாகத்தான் அல்லாஹை காணலாம். அதனால தான் நாளைக்கு மறுமையில் ஸல்லல்லாஹு செஞ்சாங்க, எல்லா நபியும் என்ன கொடிக்கு கீழாம் வந்து நிற்பாங்க. எல்லாரும் வந்து கடைசி என்ன யாரும் சொல்லலாம், நீங்கள் பேசுங்க அல்லாவோட. யாருக்கா டவுட்டிக்குமா? கியாமத்து நாள் அல்லாஹ் ஈக்கிரா இல்லையா? காபிருக்கே டவுட்டிக்காது. நேராக கேட்டால் முடிஞ்சே அல்லாஹ் தான்னு சொல்லி அங்கே கூட நேராக கேட்டால் நடக்காது. அல்லாஹ் சொல்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான் வரணும். அதுவும் டிரெக்டாக எல்லாரும் சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஐடியா கேட்க சொல்லையே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லிக்கலாமே, நீங்கள் போய் ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டுக்கோங்க உடனே கேண்டு. அல்லாஹ் காட்டுறான் ஒவ்வொருத்தரும் ஏழாண்டோடும், எனக்கு ஏழா எனக்கு ஏழான்னு சொல்லணும். கடைசியாக தான் என்ன மாஸ்டர் இடத்துல வரணும். ஃபஸ்ட்டுக்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, ரசூலுல்லாஹ்கிட்ட போங்க, தெரியாதா அவங்களுக்கு? அவங்க தானே மேராஜில் கண்டாங்க, பைத்துல் முக்கத்தஸில் தலைவராக இருந்து இமாமத்தை செஞ்சவங்க, அவங்க தானே என்ன வசீலா தேடி காப்பாற்றி கொண்டாங்க. செல்லாமே போய் அங்கே கேட்டுருங்கண்டு இல்லை, அல்லாஹ் அதை மறைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து போனால் அவரும் சொல்லணும், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து போங்க, உலகத்துலேருந்து அல்லாஹோட பேசினவங்க, அவங்கள்ட்ட போகிறேன், எனக்கு தெரியாது வாப்பா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து போங்க, அவர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு என்ன, இன்னொரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து போன சொல்கிறாங்க, எங்கள் எல்லாருடைய பாவமும் எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போவோம், பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க, ஹபீபுல்லாஹ் அவங்க. அப்போ தான் சொல்லுவாங்க அதுக்கு நான் தான். அதுக்கு முன்னால் ஒவ்வொரு நபியும் சொல்லுவாங்க, அப்பா எனக்கு பேசுறதுக்கே இல்லாத அல்லாஹ் மிச்சம் கோபமாகிக்கிறான் இன்றைக்கு. இது போல் இதுக்கு முன்னுக்கு கோவப்படவும் இல்லை, இதுக்கு பின்னால் கோவப்படவும் இல்லை. புகாரியின் ஹதீது ஆதம் அலைஹி இஸ்லாம் சொல்கிறாங்க, அதை இத்ரீஸ் அலைஹி இஸ்லாம் சொல்கிறாங்க, மூசா அலைஹி இஸ்லாம் சொல்கிறாங்க, ஈசா அலைஹி இஸ்லாம் சொல்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் கேட்குறேன் போகிறேன். அல்லாஹ் கிட்ட சுஜூதில் உள்ளுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்குங்க, கேளுங்க தர்றேன். அப்போ இவ்வளோ நபிமாரன் பொய்யா சொன்னேன், அல்லாஹ் சரியான கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முன்னுக்கு இப்படி கோபம் இல்லை, இதுக்கு பின்னுக்கு இவ்வளோ கோபம் இல்லை. அல்லாஹ் சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு சொல்வதாக கால் அல்லாஹு தஆலா சபக்கத் ரஹ்மத்தி கதபி, ஏன் கோபத்தை ஏன் ரஹ்மத்து மிகச்சிட்டு, என் கோபம் இப்படி இருக்கும்போது என் ரஹமத்து ஓவர்டேக் பண்ணினால் என் கோபம் இல்லை. இதுதான் அது சொல்லலாம், எல்லா நபியும் சொன்னது உண்மைத்தான், ஆனால் சொல்லலாம் ரஹமத்து போயிட்டால் கோபம் இல்லா போயிடும். அல்ல என்ன தெரியுமா சொல்லுவார், உங்களோட தலையை கீழே வச்சுக்கொண்டு என்ன டயர்ட் ஆவாட உயர்த்துங்க, உங்களோட தலையை என்ன வேணும் கேளுங்க, என்ன வேணும் கேளுங்க. அப்போ கோபம் ரஹ்மத்து வந்துட்டால் கோபம் இல்லாமல் போயிடும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க, எங்களோட பாங்குக்கு முன்னால் இருக்கிறாங்க, பாங்குக்கு பின்னால் இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கிறாங்க, தொழுகைக்கு பின்னால் இருக்கிற சலவாத்து ஓதிக்கொண்டிருக்கிறோம், அவங்கள புகழ்றோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா குன்னா முஅத்திபீன வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அவங்களோட இருக்கும்போது அவங்களுக்கு அதாபு வராது. என்ன சஹாபாக்கள் காலத்துக்கு மட்டுமா குர்ஆன்?
صلوات ஓத ஓத எங்கட நாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்க சுன்னாக்களை எடுத்து நடக்க நடக்க எங்கட உடம்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க எங்கட உள்ளங்கள் பரிசுத்தமாக பரிசுத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்துல ஒரு பகுதி எங்களை ஹயாத் ஆகி கொண்டிருக்குது அப்படி எங்களோட சேஞ்ச் வந்தால் அதாபு வராது கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா என்னடா எனக்கு சோதனை ஆயிக்குது எனக்கு அதாபு வருது எனக்கு கஷ்டம் எங்க போனா பிரச்சனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உங்களுக்குள்ள எடுங்க அவங்க நடக்கிறது எப்படி அவங்க பேசுறது எப்படி அவங்க மூச்சுடுறது எப்படி அவங்க பார்க்கறது எப்படி அவங்கள கொஞ்சம் படிங்க இந்த சுன்னா உங்கள சேஞ்ச் ஆக எல்லா அதாபு முசீபத்துகள் எல்லாம் உங்களை விட்டு தள்ளிப்பட்டு போகுது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு என்று ஒருத்தர் கேட்டால் அவங்க மனிதர் அல்லாஹ் சொன்னா உங்களை நான் மனிதராக அனுப்பியிருக்கிறேன் திரும்பி வந்து கேட்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு அவங்க நபி அப்போ நபி என்றால் நாளைக்கு வார்த்தை சொல்கிறேன் எப்படி ஒழிச்சு நின்று பார்த்துக்கொண்டிருந்தாரா அல்லாஹ் அந்த லோகல் மாஃபூல் எழுதக்கொள்ள அப்போ இல்மு என்பது என்ன தெரியுமா அறிவு என்பது அல்லாஹ் கொடுத்தால் ஒருத்தருக்கு ஒரு அறிவை அங்கே திரை ஒன்று மீக்காது நான் சொல்கிறேன் மோஜிசா என்றால் யாரும் காணாத ஒன்று யாரும் பார்க்காத ஒன்று செய்தால் புதிய ஒன்று உருவாகுது அப்போ அல்லாஹு தஆலா தந்த ஹபீப அல்முஃமினு மிர்ஆத்துல் முஃமின் ஒரு முஃமின் முஃமினுடைய கண்ணாடி குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் அல்முஃமினு மிர்ஆத்துல் முஃமின் ஒரு முஃமின் அல்முஃமினுடைய கண்ணாடி அப்படினா அல்முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பார் நங்கோதரம் அஸ்மாஉல் ஹுஸ்னாவுல ஒரு முஃமின் முஃமினுடைய கண்ணாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த அரசர்கள் இருக்கிறாங்களே துனியாவில் சொல்லலாம் நீதமான அரசர் அரசர்கள் அல்லாஹுடைய நிழலாக பூமியில் வேலை செய்வாங்க அதீது நீதமான அரசன் ரப்புடைய நிழல் ஏ அவன் நீதமாக நடக்கிறான் ஒரு பண்பு அவனில் வெளிப்படுறதுக்கே அது அல்லாஹ்வுடைய நிழல் என்றால் அல்லாஹ்வுடைய எல்லா பண்பும் வெளியேறக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஏனைய நபிமாருக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்க முஸ்தபா வடித்து தெளித்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லா ரசூல்மாரையும் விட சிறந்தவங்க ஏ எல்லா படைப்பையும் விட சிறந்தவங்க ஏன் அந்த பவர் எப்படி அவங்களுக்கு ஏன் கிடைச்சிச்சு எல்லா நபிமார்கள்லேயும் அல்லாஹுடைய ஏதாவது ஒரு பண்பு அல்லது சில பண்புகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வெளிப்பட்டது என்ன சூனியத்தை முறிக்கக்கூடிய சக்தி அந்த குதிரத்து அதில் மிகப்பெரிய பகுதி ஒன்று வெளிப்பட்டு கொண்டிருந்துச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மெடிசின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹுடைய 99 சிஃபாத்துகளுடைய மதுஹராக வெளிப்படும் தலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால தான் அவங்கள தாண்டி யாருக்கும் போகலாதுங்களே அவங்கள தாண்டி யாருக்கும் போகலாது அவங்க தான் அதுக்கு எங்கே ஒருத்தர் உயர்ந்தாலும் அதுக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பாங்க கடைசியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கை வச்சுட்டாங்க யார் சொல்ல என்ன கேள்விக்காங்களே விஷயம் முடிச்சு அதனால் நான் சொல்லுவாங்க எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில் சில நேரம் இருக்குது சில டைம் அதில் என் ரப்பை தவிர வேறு யாரும் எனக்கு செட் ஆக மாட்டாங்க லா யஸ்அவுனி ஃபீஹி இல்லா ரப்பி ஏன் அந்த டைமில் என்னை விட மிகைத்தது என் ரப்பு மட்டும்தான் என்றாங்க வேற ஒருத்தருக்கும் என்ன மிகை செய்யறாங்க அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஈமான் கொள்ளும் போது மனிதராக ஈமான் கொண்டு சேம் டைமில் நபியாகவும் இருக்கிறாங்க சேம் டைமில் ரசூலாகவும் இருக்கிறாங்க ரசூலை மட்டும் பார்த்துக்கொண்டு நபி இல்லைனாலும் பிழை நபியை மட்டும் பார்த்துக்கொண்டு வஷர் இல்லைனாலும் பிழை ஏன்னா துனியாவில் நாங்கள் ஈமான் கொண்டு கொண்டு இருக்கிறோம் என்ன கொஞ்சம் சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க தொழுகைக்கு ஒன்றுக்கு போங்க தொழுகைக்கிறதுக்கு நிறைய தகுதி இயக்கணும் சார் தொழுகிக்கிறான்னு சொன்னால் அவருக்கு சட்டம் தெரிஞ்சு வச்சோனும் அவருக்கு வந்து தொழுகையுடைய சட்டத்திட்டம் தெரிஞ்சு வச்சோனும் அவர் நல்லா ஓத தெரிஞ்சு வச்சோனும் இதெல்லாம் சாதாரண நார்மல் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சூஃபியாக்க சொல்லுவாங்க தொழுகைக்கு ஆலிமா ஈச்சோனும் பண்ணுற சட்டத்திட்டம் தெரிஞ்சு வச்சோனும் பண்ணுற சட்டத்திட்டம் தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க சேம் சட்டம் தெரிஞ்சவங்க நாலேஜ் உள்ளவங்க இவங்கள யார் எடுக்கிறேன் உதாரணத்து ரெண்டு உலமாக்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேம் நாலேஜ் இப்போ தாரை முற்படுத்துகிறேன் இமாம்ங்க சொல்கிறாங்க
தாரஜாவை விட்டு இன்னொருத்தர் கொஞ்சம் வயசில் கூட இருந்தால் அவரை முன்படுத்துங்க. சேம் வயசில் வந்துட்டு இப்போ யாரை முன்படுத்துகிறேன்? சூஃபியாக சொல்லுவாங்க, உண்மையாக இமாமத்துக்கு தகுதி. இதை வச்சு நீங்கள் வேறு முடிவெடுக்க வேணாம். இது ஒரு அந்த நொலேஜ் தான், இல்லை அந்த இமாம் சார்ல இந்த இமாம் சார்லன்னு சொல்லலை. யார் நியமிக்கப்பட்டோம் அவங்களே பின்னால் நீங்கள் தொழுங்க, அவங்களோட தொழுக நிறைவேறும். அவங்களோட அக்கீதா சரியாக இருந்தால் என்ன சட்டம் தெரிஞ்சேன்னு சொன்னால் சொல்லுவார், மோஸ்ட் அந்த அவரோட கிரேடை சொல்லுவார். சூஃபியாக சொல்லுவாங்க, இந்த தொழுகை எங்கே தெரியுமா வந்துச்சு? மேராஜில். இந்த மேராஜில் அந்த தொழுகை எடுக்க போச்சுல என்ன தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்க தான் சொன்னாங்க, அத்தஹியாத்துல் முபாரகாத்து அஸ்ஸலவாத்து தையிபாத்து லில்லாஹி. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் அத்தஹியாத்துல் முபாரகா அல்லாஹ் கிட்ட நின்று கொண்டு அல்லாஹை பார்த்துக்கொண்டு அவங்க பேசுகிறாங்க. எல்லா காணிக்கைகளும் மனமான பரக்கத்தான காணிக்கைகள் என்று ரப்புக்குத்தான். அல்லாஹ் சொன்னா, அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், தொழுக மோமின்ற மேராஜ். இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் அங்கே சித்ரத்துல் முன்தா தாண்டி அல்லாஹ்வுடைய அரசுக்கிட்ட. எங்களுக்கு மேராஜ் எங்கே என்ன? தொழுகையில் என்னங்க. இப்போ தொழுகிறதுக்கு யார் நல்ல தகுதியானவங்க? நாங்கள் அத்தகையாத்து முபாரக்காத்து சலவாத்து தையபாத்து ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அவங்க அல்லாஹை பார்த்துக்கொண்டு சொல்கிறது. அல்லாஹ் சொல்லுவா அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி என்று. இப்போ நாங்கள் அல்லாஹை பார்க்கலாதே, நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில் நிரப்பிக்கொண்டு அதை சொல்லணும். அத்தகையாத்து முபாரக்காத்து சலவாத்து தையபாத்து இல்லாகி அல்லாஹ் குறித்தாட்டுப்படி சொன்னதோடு அல்லாஹ் சொன்ன வேடு வரணுமே. அல்லாஹ் சொன்ன வேடு எங்களுக்கு கேட்காது. நாங்கள் சொல்லணும், யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சலாம் நீங்கள் எடுத்தீங்களே அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே மேராஜில், அதை எங்களுக்கு தாங்க யார் ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டோம். இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்பீட் பண்ணணும் சலாமுக்கு. அந்த ரிப்பீட் சவுண்டை யார் கேட்குறாரோ அவர் தான் ஒரிஜினல் தொழுகைக்கு தகுதியான. அதுக்கு போகிறதா அவர் அடுத்த வேடை சொல்லணும், அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீன். அந்த சலாம் எனக்கும் என்ற அல்லாஹுடைய சாலிஹான இபாதுகளுக்கும் போட்டும். இதுக்கு மத்தியில் எந்த ஒன்று நடந்துக்கணும், அப்போ தான் அப்படி சொல்லலாம். ஒருத்தர் பார்த்து நான் சும்மா வந்து சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற சலாம் எனக்கும் ஏற்படணும் இவங்களுக்கும் ஏற்படணும்ன்றேன். அப்போ நீங்கள் சொல்கிறா இந்த சலாம் சொல்லவே இல்லை, நீங்கள் இப்படி அப்படி சொல்லுவீங்க. நான் இன்னும் உங்களுக்கு சலாம் சொல்லவே இல்லை, நீங்கள் வாலைக்கும் சலாம் சொல்கிறீங்க. சலாம் சொன்னால் சலாத்துக்கு பதில் சொல்லணுமே. இன்னும் சலாம் சொல்லவே இல்லை உங்களுக்கு, நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீனடா. அப்போ அங்கே ஒரு சலாம் ஒன்று நடக்குது, சிலருக்கு கேட்குறாங்க, சிலருக்கு கேட்குறல்ல. கேட்காதவங்களும் கேட்குறவங்க சொல்கிறத பார்த்து சொல்லிட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்றால் அவங்க பதில் சொல்லணும். வாலைக்கும் சலாம் அண்டு. அப்போ வாலைக்கும் சலாம் அண்டு அவங்க சொன்னால் தான் நாங்கள் சொல்லணும். யாரும் சொல்ல, நீங்கள் சொல்கிற சலாம் அஸ்ஸலாமு அலைய அலைனா எங்கட மேலேயும் உண்டாகணும், வாலா இபாதில்லாஹி சாலிஹீன் சாலிஹான அல்லாஹுடைய இபாதுகள் மீதும் உண்டாகணும் அண்டு நான் சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு சலாம் சொல்லப்பட்டிருக்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த சலாம் அங்கே சொல்லப்படும். நீங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் சொல்லுங்கள், சலாத்தை அல்லாஹ்விடம் என்று நேரடியாக கேட்டவங்க அவங்க தான், அவங்க ரிப்பீட் உங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது தான் அஸ்ஸலாமு அலைனா, அந்த சலாம் எங்கள் மீதும் உண்டாகட்டும், வாலா இபாதில்லாஹி சாலிஹீன். அதனால தான் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்ல மனிதர்கள் வந்தால் அவங்கள முற்படுத்தி அவங்களுக்கு பின்னால் தொழுதுக்கோங்க. சில வேளை அவங்க அந்த சலாத்தை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு அன்சாரியுடைய ஊர். போய் வீட்டை தட்டுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத். வீட்டில் உள்ளவங்களே அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் கிடைக்கிறல்ல. மறுக தட்டுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க பேசாமல் இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் பதில் சொல்லாட எவ்வளோ பெரிய பாவம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹும் ரசூலும் அழைச்சால் உடனே பதில் சொல்லுங்க, தொழுகையிலே இருந்தாலும் விட்டுட்டு போயிடணும். சலாம் ரெண்டு டீம் சலாம் சொல்லிட்டாங்க, பதில் இல்லை. மூணாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டில் எல்லாம் நல்லா கேட்குது, பதில் இல்லை. சலாம் திரும்பி போயிடுறாங்க, ஓடி வராங்க, யாரும் சொல்லா அல்லாவுக்காக மன்னிச்சுக்கோங்க, வாலைக்கும் சலாம் வாலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம். ஏப்பா நான் மூணு டீம் சலாம் சொன்னேனே, யாரும் சொல்லலாம் ஃபஸ்ட் டிப்புக்கே உங்களோட சலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு ஐநூறோட முடிஞ்சிடும். யாரும் சொல்லலாம், நீங்கள் மூணு தடவை சலாம் சொல்கிற வளமை கொண்டவங்க, அதனால் மெதுவாக சலாத்துக்கு பதில் சொல்ல உங்களோட சலாத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாரும் சொல்லலாம். புகாரி சரிவில் வரக்கூடிய அது சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு டேஸ்ட் பண்ணுவாங்க, அந்த அளவு அவங்கள யூஸ் பண்ணுவாங்க.
அந்த அளவு அவங்களுக்கு தெரியும். இங்க உசும்பினால் எல்லாம் நடக்கும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு எங்க சரி லீட் பண்ணுவோம், என்ன எப்ப பார்த்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும். ஒரு நாள் சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுத்தத்துக்கு உங்கள்ட்ட இருக்கிற பொருளை கொண்டாந்து உதவி செய்யுங்க. உமர் ரதியல்லாஹு நினைக்கிறாங்க, இன்றைக்கு அபூபக்கர் நாயத்து நாட்டை கொட்டை இருக்குது, நல்லா இருக்குது, இன்றைய கொண்டு ஃபர்ஸ்ட் அடிச்சிடணும். வீட்டில் இருக்கிறது ரெண்டுக்கு பிரிக்கிறாங்க, சுமந்து கொண்டு வராங்க. யாரும் சொல்லலாம் பார்க்குறாங்க, சொல்லலாம் நிறைய இருக்குது உமர், இவ்வளோ கொண்டாந்துக்கிறீங்க, உங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது வச்சா அறவாசம் வச்சா யாரும் சொல்லலாம், குடும்பத்துக்கு அறவாசம் உங்களுக்கு தான்றாங்க. அபூபக்கர் நாயகம் ஈச்சியத்தை தீக்கிட்டு வர்றாங்க. அபூபக்கரே வீட்டுக்கு என்ன வச்சுங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு வந்திருக்கிறேன் யாரும் சொல்லலாம். இதனால தான் எல்லா நபிமார்கள் ரசூல்மார்கள் தவிர உள்ளவங்களில் மற்ற எல்லாரோட ஈமான் ஒரு தட்டிலையும் அபூபக்கர் நாயகம் ஈமான் இன்னொரு தட்டில் வச்சா இதாக இஷ்டங்க இருக்கும். அவங்க ரசூலுல்லாஹ் அறிஞ்சிருந்தாங்க. சஹாபாக்கள் காலத்தில் டிஃபரெண்ட் வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எப்படி அறிஞ்சிருந்தாங்களோ அதுக்கும் மற்றதுக்கும் தான் டிஃபரெண்ட். அதனால தான் ஒவ்வொரு சஹாபியை பார்த்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஹுசைனும் மின்னின்பாங்க, வாட மின் ஹுசைன், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு என்னில் நின்றும் உள்ளவன், நான் அவரில் நின்றும் உள்ளவன். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, அலியின் ரதியல்லாஹு அன்ஹு, நான் யாருக்கெல்லாம் மௌலா தலைவனோ அலி அவங்களுக்கெல்லாம் தலைவன். ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய குணத்துக்கும் என்னுடைய கோலத்துக்கும் என்னுடைய பர்சனாலிட்டிக்கும் என்னுடைய ஷேப்புக்கும் அவங்க ஒப்பாகிறாங்கன்றாங்க. அது சொன்னதோட அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து இப்படி சொன்னாங்க கணியத்துக்குரியவர்களே, அப்படி என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விளங்கினது என்பது, அவங்கள படித்தது என்பது, அது ஈமான் டேஸ்டான பாடமாக அதை நாங்கள் விளங்கினு சொன்னால் அது ஒரு மிச்சம் எங்களுக்கு இன்பமான ஒரு விஷயம். அதனால தான் பைத் கட்டினவங்க பைத்து கட்டினாங்க, படிக்கிறவங்க படிக்கிறாங்க, ஆடுறவங்க ஆடுறாங்க, அசைதவங்க அசைதாங்க, அவங்களோட இன்பம் அது. அதனால அது சாதாரணமாக வெறும் மனிதன் என்று பார்த்தவருக்கு அதை புரிஞ்சு கொள்ளதுக்கு இயலாது. எங்களோட ஒவ்வொரு இபாதத்திலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ரூஹானியத்து உஷும்பாட்டி எங்களோட இபாதத்துகளை எந்த வேலையும் இல்லை. இதை வந்தால் படாபடா தக்பீர் அடித்தா கருப்பு நெத்தி கருப்பாங்க நிலத்தில் அடித்தார் சுஜி செஞ்சார், அவருக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எந்த டேஸ்ட்டும் இல்லாட்டி அவரோட வேல் இல்லை, அது நத்திங். இப்படி தொழுகையில் நிறைய சொல்லிட்டு போகலாம். சல்லல்லாஹு தக்பீர் கட்டுவாங்க, தக்பீர் கட்டி குறிந்துட்டு திடீரென்று இப்படியே கையை போடுவாங்களாம், சாப்பாக்கவே பார்ப்பாங்களாம் தொழுகையில் இப்படி ஒரு மெதட்டு வந்துட்டோம் கையை போடுற தொழுகிறதேக்கு. யார் சொல்லலாம் தொழுகையில் சேஞ்ச் ஏதாவது வந்துட்டா, இல்லை தொழுகை தக்பீரை கட்டினேன் சுவர்க்கம் முன்னுக்கு வந்து நிற்குது, கனிகள் எல்லாம் அப்படியே முன்னுக்கு வருது, கிரேப்ஸ் எல்லாம் பிச்சு தின்னோமோ நினச்சா அப்புறம் ஞாபகம் வந்து தொழுகையில் இருக்கிறது கையை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தொழுகையில் இருந்தது என்பது தொழுகையில் வெளிக்கிரங்கமான தோட்டம் மனித தோட்டமாக மனிதனுடைய அசைவுகளாக இருந்தாலும் அவங்களோட உள்ளம் வேறொரு இதில் இருக்கும், அவங்களோட சிந்தனை வேறொன்றில் இருக்கும். அவங்க ரப்புக்கு முன்னால் எல்லா கட்டத்திலும் இருப்பாங்க, அவங்களோட ரப்புடைய முஷாகதா விட்டு ஒரு போதும் அவங்க நீங்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க படுத்தாலும் அவங்களோட உள்ளம் இழுத்து கொண்டிருக்குது, அவங்களோட உள்ள முடியாது. நிறைய பேசலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, குற்றங்குறைகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் முஹம்மத் முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியம் செய்வாயாக, அவர்களை அறிந்து அவர்களை அன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய எங்களுடைய கண்ணார காணக்கூடிய பாக்கியம் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களை மதீனாவில் சென்று ஜியாரத்து செய்ய தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய பரக்கத்தை எங்களுக்கு காட்டுவாயாக, அவர்கள் மீது அதிகம் அதிகம் சலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியம் செய்வாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களுக்கு அருகாமையில் நாங்கள் செல்லும் போது எங்களை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக. வஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.